ஹாய் வணக்க மக்களே, நான் உங்க கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சி எபிசோட் 4 கதையுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு இந்த வீடியோவில் ஏதாவது ஆட் வந்தால் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற உண்மையான ஊக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சென்றடையும். மேலும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக 1 ரூபாய் சென்ட் பண்ணுங்கள் கூகுள் பேயில். அது எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். Back your homes or restore your dead to life, but perhaps I can give you justice in the name of our king. கதை ஆரம்பிக்கிறது கேன்சுவா டேம்ல தான் ஆரம்பிக்குது. அங்கு லார்ட் டூன், லேடி ஆன் மற்றும் சிலர் சேர்ந்து குயின்கேனுக்கு எதிராக திட்டம் போட்டு இருக்காங்க. அவளை கொன்னுட்டு இங்க இருக்கிற மக்களை எல்லாரையும் அவளிடம் இருந்து காப்பாத்தணும்னு. ஏன்னா அவ போய்கிட்டு இருக்கிற பாதை ரொம்ப தவறா இருக்கு, அதனால நாம இதை செய்துதான் ஆகணும்னு லார்ட் டூன் அங்க இருக்கிற அனைவரிடமும் சொல்ல. அதுக்கு லேடி ஆன் என்ன சொல்றான்னா, அவ இப்போ ஒரு கடவுளா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவளை நம்ம கொன்னுட்டா எல்லோரும் நமக்கு எதிராக திரும்பிட மாட்டாங்களா, இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்க, இதுக்கு லார்ட் டூன் என்ன சொல்றானா, மனுஷனுடைய கரங்கள் இதுல எதுலுமே ஈடுபடாத மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்லாம இதை நம்ம செய்து முடிப்போம். மக்கள் அனைவருமே கடவுள் கொடுத்த தண்டனையா இதை எடுத்துப்பாங்க. இதுக்காக நம்ம வருத்தப்பட தேவையில்ல. இதுதான் உண்மையான நீதின்னு மக்கள் எல்லோரும் நினைச்சுப்பாங்க. அவ தவறான வழியில சென்றதுக்கு கடவுள் கொடுத்த சரியான தீர்ப்புன்னு எல்லோரும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல. இப்படி அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்க, அல்கனியில இருக்கிற ஷேடோ மாதிரியே இங்கேயும் ஒரு தீருக்கா இவங்க பேசுற அனைத்தையுமே அவ கேட்டுட்டு இருக்க, அங்க இருக்கிறவங்களுக்கு அவ இருக்கிறது தெரியாம எல்லாத்தையுமே உளறிடுறாங்க. அவ இது அனைத்தையும் கூர்ந்து கவனிச்சு தெரிஞ்சுக்கிறா அவங்களுடைய திட்டத்தை பத்தி. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ குயின்கேன் இருக்கிற இடத்துக்கு போறா. குயின்கேனிடம் இவங்க திட்டம் போட்டதை எல்லாத்தையும் சொல்ல குயின்கேன் யார் யாரு அப்படின்னு கேக்குறா. அவ எல்லோரும் தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு குயின்கேன் என்ன சொல்றானா, எனக்கு யார் யாருன்னு தெரிஞ்சாகணும், அவங்களுடைய பெயரெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்ல, அவ எல்லோரும் உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்னு பதில சொல்றா. அடுத்த காட்சி, பவவாசும் அவங்க கூட போறவங்களும் படகுல போய்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வருது. அங்க அனைவரும் எங்க போறனே தெரியாம ஒரு வழி தெரியாத பயணத்துல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வருத்தோட இருக்கிறத பாக்குற கஃபூன் அவளிடம் போய் பேசுறான், எதற்காக நீ இந்த முடிவு எடுத்த, எங்களுக்கு சாதகமா ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்க, அதுக்கு ப்ளோலைன் என்ன சொல்றானா, என்னுடைய அம்மா ஆர்கா மேட்டல் அனைவருமே இறந்து போயிட்டாங்க, இப்போ வில்லேஜ்ல யாருமே இல்ல, நான் எங்க போக முடியும், எனக்கு போறதுக்கு வேற வழியே இல்லையே, வேற இடமே இல்லையே, நான் என்ன பண்றது, அதனாலதான் இதுக்கு ஓட்டு அடிச்சேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றா. அதுக்கு கஃபூன் என்ன சொல்றானா, நீ சொல்றபடியே இருக்கட்டும், ஆனா இப்போ நீ பண்ணிருக்கிறது மிகவும் மோசமான ஒரு டேஞ்சரான வழியை சூஸ் பண்ணிருக்கியே, இதுக்கு மாறா நீ எங்களுக்கு எதிராக ஓட்டு அளிச்சிருந்தா வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு ப்ளூலைன் என்ன சொல்றானா, எனக்கு உன்னை பத்தியும் உன்னோட சிஸ்டர் பத்தியும் நிறைய தெரியாம இருக்கலாம், நம்மளுடைய வில்லேஜ்ல இருக்கிற மத்தவங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதற்கு கஃபூன் எதனால எங்களை பத்தி உனக்கு நிறைய தெரியாதுன்னா, நீ தான் ஸ்பைன்னு எங்களை எல்லாருக்குமே தெரியும், நீ தான் ஷேடோன்னு, அதனாலதான் எங்களை உன்னால உளவு பார்க்க முடியல அப்படின்னு சொல்றான். அதற்கு ப்ளூலைன் என்ன சொல்றானா, மேபி உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியாம இருக்கலாம், உங்களுடைய சீக்ரெட்ஸ் பத்தி, ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய சிஸ்டருடைய கோபத்தை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அவ எவ்வளவு கோபப்படுவான்னு, நான் இன்னைக்கு சண்டை போட்டது எல்லாமே போதும், நான் சண்டை போட்டு களைச்சு போயிட்டேன், இன்னைக்கு இதுக்கு மேல என்னால சண்டை போட முடியாது, அதனாலதான் நான் உங்களுக்கு ஓட்டு அளிச்சேன் அப்படின்னு சொல்ல, கஃபூன் உடனே நீ தப்பா புரிஞ்சுகிட்ட, என்னுடைய அக்கா கோபப்படுறது உன்னை வெறுத்து இல்ல, சில டைம் அவளுடைய கோபம் அத மாதிரி வார்த்தைகளா தான் வந்து சேரும், அதனால அவ ஒண்ணு கெட்டவ கிடையாது, நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத அப்படின்னு அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். அதுக்கு ப்ளூலைன் கஃபூனை பார்த்து, அப்படி பேசும்போது அது உனக்கு கஷ்டமா இருக்காதா, நீ அதை சாதாரணமா எடுத்துப்பியா அப்படின்னு கேட்க, கஃபூன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். ப்ளூலைன் கஃபூனுடைய கையை பிடிச்சு, எனிவே நீயாவது என்கிட்ட பேச ட்ரை பண்ணல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, இருந்தாலும் நான் இப்ப தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன கொஞ்சம் தனியா விடு அப்படின்னு சொல்ல, கஃபூன் எதுவும் பேசாம வருத்தத்தோடு அவளை தனியா விட்டுட்டு அங்க இருந்து போறான். இன்னொரு பக்கம் மார்க்ரா அடிபட்டு இருக்கிறதால ஒரு மயக்கத்தோட களைச்சு போய் தூங்குறான். பாபாஸ் அவ என்ன பண்றான்னு பாக்குறான். அப்போ பாரிஸ் நீ சரியா தானே இருக்கிற, உனக்கு எதுவும் இல்லையே, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு பாபாவாசிடம் கேட்க, பாபாவாஸ் அதற்கு இதுவரையிலும் என் கிட்ட இது மாதிரி மார்க்கா பேசுனதே கிடையாது, முதல் முறையா இப்படி பேசியிருக்கா, ஒருவேளை 3-3 ஓட்டா டைல முடிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா மார்க்காவுக்கு எதிராதான் அந்த டைய உடைச்சிருப்பேன், அப்படி மட்டும் நான் பண்ணிருந்தா மார்க்கா என்ன பண்ணிருப்பானோ என்னால யோசிக்க முடியல அப்படின்னு சொல்ல, பாரிஸ் அதற்கு நீ அதை பத்திலாம் யோசிக்காத, எல்லாம் சரியாகிடும், நீயே யோசிச்சுப்பாரு, அவங்க இவ்வளவு வருஷம் ஹைடா இருந்தது எதுக்காக, அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா, இப்படியே எத்தனை நாள் தான் அவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ முடியும், அவங்க
யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இதெல்லாம் சரியாகிடும் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்துறான். அர்த்தகாட்சி மறுபடியும் கேன்சுவர் டேமுக்கு வருது. அங்கு லேடி ஆன் அவங்க திட்ட போட்டபடி குயின் கேனை கூட்ட அமைச்சிருக்காங்க அவங்களுடைய இடத்துக்கு. குயின் கேனும் அவளுடைய தோழியும் லேடி ஆனுடைய இடத்துக்கு வர்றாங்க அந்த விருந்துக்கு. அப்போ அங்க நிறைய பேர் விருந்துல கலந்துகிட்டு இருக்காங்க. அப்ப குயின் கேன் வரதை பார்த்த லேடி ஆன் அவளை வரவேற்கிறா. உங்களுடைய ஹேண்ட்மேடன்ட்ட நான் சொல்லி அமைச்சதை உங்களிடம் சொன்னாலா, இங்க வர சொல்லி இந்த விருந்துல கலந்துக்க சொல்லி நான் அழைப்பி விடுத்தேன்னு, அதை கேட்டுதான் நீங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டு அவளை வரவேற்கிறா. குயின் கேன் அவங்களுடைய திட்டம்லாம் எதுவுமே தெரியாத மாதிரியே, இந்த இடத்துல நல்ல ஸ்மெல் வருது, பறவைகளுடைய பாடல்லாம் நல்லாவே கேட்குது அப்படின்னு எதுவும் தெரியாத மாதிரி பேச, உடனே லேடி ஆன், ஆமா ஆமா இந்த இடத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கும், உங்களுக்காக ஒரு புதிய பறவையும் எடுத்துட்டு வந்திருக்கோம், அது சூப்பரா பாடும், நீங்க அதை கேட்டே ஆகணும் குயின் கேனிடம் சொல்ல. குயின் கேன், அப்படியா, நான் பார்த்தே ஆகணுமே அதை அப்படின்னு சொல்றான். உடனே லேடி ஆன் அங்க இருக்கிற அனைவரையுமே, யாரெல்லாம் இன்வைட் பண்ணாம இங்க வந்திருக்கீங்களோ அவங்க அனைவருமே இந்த இடத்த விட்டு போங்க, இந்த ரூமை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனைவரையும் அமுச்சு வைக்க, அங்க இருக்கிற அனைவருமே போயிடுறாங்க. குயின் கேனும் குயின் கேனுடைய தோழியும் மட்டும் அங்க இருக்க, உடனே குயின் கேன், எல்லோரும் போயிட்டா எனக்கு அந்த பறவையை யார் அறிமுகப்படுத்துவா, அந்த பறவையை பத்தி யார் சொல்லுவா அப்படின்னு கேட்க, உடனே அந்த இடத்துக்கு லாட்டூன் வந்து, நான் இருக்க ராணி, நான் தான் உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்த போறான்னு சொல்றான். உடனே குயின் கேன், சரி காட்டுங்க அந்த பறவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஒரு கூண்டு எடுத்துட்டு வந்து வைக்கப்படுது. அந்த கூண்டுல பறவைக்கு பதிலு ஒரு விஷ சிலந்தி இருக்கு, அதை வச்சு குயின் கேனை கொல்றதுதான் இவங்களுடைய பிளான். குயின் கேன் உடனே எதுவும் தெரியாத மாதிரி, பறவைன்னு சொன்னீங்க எந்த ஒரு சத்தமே போடலையே அப்படின்னு கேட்க, லாட்டூன், இல்ல இல்ல அந்த பறவையை நீங்க கையில பிடிச்சாதான் அந்த பறவை சத்தம் போடும், அந்த பறவை பாடும், அதுதான் அந்த பறவைக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு சொல்ல, சரி அப்பனா நீங்க கூண்டை திறந்து விடுங்க, நான் அந்த பறவையை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். லாட்டூன் கூண்டை திறந்து விடுறான், ஆனா எந்த சத்தமும் கேட்காததால குயின் கேன் மறுபடியும், பறவை திறந்து விட்டா அடிச்சுக்கணும்ல, அந்த கூண்டுக்குள்ளார சுத்தி சுத்தி அடிச்சுக்குமே, அப்படி எந்த சத்தமுமே கேட்கலையே அப்படின்னு கேட்க, அதுக்கு லாட்டூன், அந்த பறவை பயப்படாம இருக்கு, அதனாலதான் எந்த சத்தமும் போடாம அமைதியா இருக்கு, நீங்க வேணா கை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே குயின் கேன் சுதாரிச்சுக்கிட்டு லேடி ஆன பிடிச்சி இழுக்க, இன்னொரு பக்கம் அவளுடைய தோழி லாட்டூன் உடைய கழுத்துல கட்டிய வைக்க, குயின் கேன் என்ன சொல்றான்னா, இந்த சிட்டிக்காக நான் எப்பொழுதுமே சாக மாட்டேன், இந்த சிட்டி தான் எனக்காக சாகணும், கண்டிப்பா எனக்கு முன்னால இந்த சிட்டி சாகும், அதனால முதல்ல நீங்க போங்க, அடுத்து இந்த சிட்டியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளை கத்தி எடுத்து குத்த, லாட்டூனையும் அவளுடைய தோழி அறுத்து போட அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இறந்து போறாங்க. அவங்க போட்ட திட்டம் எல்லாமே வீணா போயிடுது. அடுத்த காட்சி மறுபடியும் பாபா வாஸ் அவங்கூட சேர்ந்தவங்க எல்லாம் பயணம் பண்ணி இருக்கிற இடத்துக்கு வருது. அப்பொழுது ரொம்ப தூர பயணத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டைம்ல பாரிஸ் மார்காவுக்கு அடிபட்டு இருக்கிறதால அவளுடைய காயத்துக்கு பந்து போட்டுட்டு இருக்கா. அப்ப பாபா வாஸ் என்ன சொல்றான்னா, நம்ம ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம், ஆனா ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க முடியாது, ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும், இன்னைக்கு நைட் என்ன பண்ணணும்னா யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா கண் விழித்து எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ மார்கா ஹனிபாவை கூட்டு தன்னுடைய பக்கத்துல உட்கார சொல்றா. ஹனிபாவும் வந்து உட்கார மார்க்ரா ஹனிபாவிடம், சரி சொல்லு எப்படி இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, ஹனிபாவுக்கு ஒண்ணுமே புரியல, எதை பத்தி கேக்குறீங்க, எது எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு கேட்க, அதுக்கு மார்க்ரா, அவர் தான் சொல்லியிருக்காரு உங்களுக்காக ஒரு கிங்டம் உருவாக்கி வச்சிருக்கேன்னு, அந்த இடத்துக்கு போக போறோம்னு, அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹனிபா மிகுந்த சந்தோஷத்தோட, அதை பத்தியா கேக்குறீங்க, சரி சொல்றேன், அது மிகப்பெரிய ஞாபகமா இருக்கும், நாம யாரு, நாம இதுக்கு முன்பு எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கான இடமா அது இருக்கும், நம்மளுடைய நாலேஜ வச்சு என்ன பண்ண முடியும்ன்றதுக்கான பதிலா அந்த இடம் இருக்கும், நான் நானா இருக்க முடியும் அந்த இடத்துல, எந்த இடத்துலயும் மறைஞ்சு வாழணும்னு அவசியம் இருக்காது, என்னால என்ன முடியுமோ அதை என்னால செய்ய முடியற இடமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே மார்க்ரா ஹனிபாவை பார்த்து, உன்னுடைய அப்பா ஒரு கிங்டம் உருவாக்குறாருன்னா கண்டிப்பா நீ தான் அதுல பிரின்சஸா இருப்ப அப்படின்னு சொல்ல, ஹனிபா மிகுந்த சந்தோஷத்தோட, அது அப்படிலாம் இல்ல, அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதை நான் கண்டிப்பா செய்வேன் என்னுடைய அப்பாவுக்காக அப்படின்னு சந்தோஷத்தோட ஹனிபா சொல்ல, மார்க்ரா அவளை பார்த்து, அப்போ அந்த கிங்டம்ல நான் யாரா இருப்பேன் அப்படின்னு கேக்குறா. இருக்க ஹனிபா மிகுந்த சந்தோஷத்தோட, கண்டிப்பா நீங்க தான் குயினா இருக்க போறீங்க, அதுல என்ன டவுட் அப்படின்னு கேட்க, ஆனா அதற்கு மார்க்ரா என்ன சொல்றானா, நான் அப்படி நினைக்கலையே, எனக்கு அப்படி தோணல அப்படின்னு சொல்றா. மேலும் ஹனிபாவை பார்த்து, அந்த கிங்குக்கு பார்வை இருக்கு, பிரின்சஸ்க்கும் பார்வை இருக்கு, ஆனா எனக்கு பார்வை கிடையாது, நான் அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தானே இருப்பேன், எல்லோரும் என்ன ஒரு வீக்கான பர்சன் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, ஹனிபா அப்படி நான் யாரையும் சொல்ல விட மாட்டேன்னு கோவப்படுறா. அதற்கு மார்க்ரா, நீ அப்படி நடக்க விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதுதான் உண்மைன்ற மாதிரி அவளை பார்க்க, ஹனிபா மார்க்ராவை பார்த்து, நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் ஆகணும், இது எனக்காக மட்டும் கிடையாது, நாம எல்லோருக்காக தான், கண்டிப்பா உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றா. மார்க்ரா அவளுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு, சரி விடு அதெல்லாம் இப்ப தேவையில்ல, இப்ப நம்ம எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துறா. ஹனிபா உடனே மார்க்ராவை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போக, மார்க்ரா யாருக்கு தெரியாம அவ வச்சிருக்கிற அந்த சுருக்கு பையை எடுத்து மிகவும் பத்திரமா அவருக்கு நெஞ்சுக்கு பக்கத்திலே வச்சுக்கிட்டு
அதை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அழுத்திக்கிட்டே தூங்குறா. அன்னைக்கு நைட் கஃபுன் தான் பாதுகாப்புக்காக கண்பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அனைவரும் நல்லா தூங்கிட்டு இருக்க காவலுக்கு இருக்கிற கஃபுன் ஒரே இடத்துல அமர்ந்திருக்க அவனுக்கு போர் அடிக்குது. ஒரு வாக் போயிட்டு வரலான்னு அங்க போயிட்டு வரான் அந்த காட்டுல. அடுத்த நாள் காலில் விடிஞ்சதும் பாபாவாஸ் பதறி போயிட்டு தன்னுடைய வாழை காணும்னு கஃபுனிடம் கேட்க, ஹனிபாபும் தன்னுடைய வில்லம்ப காணும்னு கேட்கிறான். அவங்களுடைய ஆயுதம் அனைத்தும் அங்க காணாம போயிருக்கு. அப்பொழுது தூக்கத்திலிருந்து எழற மார்க்ரா அவ வச்சிருந்த அவ சுருக்கு பைய தேட அவளுடைய சுருக்கு பை அவளிடம் இல்ல. உடனே பதறி போற மார்க்ரா என்ன பண்றது தெரியாம முழிக்கிறான். பாபாவாஸ் என்ன சொல்றான்னா, நம்மளுடைய வெப்பன் எல்லாமே காணாம போயிடுச்சு, அதனால நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, நம்ம இங்கிருந்து போயிடலாம், யாரு வந்து எடுத்துட்டு போனாலும் கூட தெரியாம நீ பாதுகாத்துட்டு இருக்கியா அப்படின்னு கஃபுனை திட்டிட்டு எல்லாரும் கிளம்ப சொல்றான். இப்போ மார்க்ரா இல்ல இல்ல இப்ப போக முடியாது, இப்ப கிளம்ப கூடாது அப்படின்னு சொல்ல, பாரிஸ் இல்ல நம்மளுடைய வெப்பன் எல்லாமே காணாம போயிடுச்சு, அதனால நம்ம கண்டிப்பா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும், இல்லனா ஏதாவது ஆபத்து வந்தா நம்மளால காப்பாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்ல, மார்க்ரா அதெல்லாம் முடியாது, என்னுடைய சுருக்கு பைய காணும், அந்த பைய தேடி கண்டுபிடிங்க, அது ரொம்ப முக்கியமான பை, அதுல முக்கியமான விஷயம் இருக்கு, என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன கடைசி சொத்து அதுதான் அப்படின்னு சொல்ல, பாபாவாஸ் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் சரியில்லை, இப்போ அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா, வா நம்ம இங்கிருந்து போறதான் ரொம்ப முக்கியம், விச் பாயிண்ட் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக முயற்சி பண்ண, ஆனா மார்க்ரா அதெல்லாம் முடியாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, எனக்கு என்னுடைய அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச மிகப்பெரிய சொத்து அது, அவருடைய ஞாபகார்த்தமா என்கிட்ட இப்போ அது மட்டும்தான் இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னை சமாதானப்படுத்துறத விட்டுட்டு போய் அதை தேடுற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, ஹனிவா நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன், நான் இதை அம்மாவுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்ல, பாபாவாஸ் அவளை தடுக்கிறான். இப்ப நம்ம போனா டைம் அதிகமாயிடும், சீக்கிரமாவே விச் ஃபைண்டர்ஸ் இங்க வந்துருவாங்க, நம்ம இங்க இருந்து போறதா கரெக்ட் அப்படின்னு சொல்ல, மார்க்ரா அது ரொம்ப முக்கியமானது, அது எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு கோவப்படுறா. அந்த டைம் தூரத்துல எதையோ பாக்குற கஃபுன் நம்மளுடைய பொருட்களை எல்லாத்தையும் எது எடுத்துட்டு போச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது யாருன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, ஹனிவா என்ன பேசுற நீ அப்படின்னு கேட்க, அங்க பாரு அப்படின்னு தூரத்துல ஒரு உருவம் இருக்கு, அதை காட்டுறான் கஃபுன். ஹனிவா அதை பார்த்து ரொம்ப பதறி போறா. பாபாவாஸ் என்ன தெரியுது உங்களுக்கு, என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்க, திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சு போகுது. அடுத்த காட்சி மறுபடியும் கேன்சர் டேமுக்கு வருது. அங்க குயின் கேனிடம் அவருடைய தோழி வந்து லேடியை நடந்ததை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, அந்த விஷயம் எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு, இதுதான் கரெக்டான டைம், நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும், மீதி உயிரோட இருக்கிற அனைத்து லார்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு எதிரான விளைவு இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடும், நீங்க தான் இதுக்கு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு அவளை எச்சரிக்க, குயின் கேனுடனே அந்த டேம் உடைய டர்பைன் மிஷின் இருக்கிற இடத்துக்கு போறா. அந்த டர்பைன் மிஷின் மூலமா தான் அந்த டேம் உடைய வாட்டர் பிரஷரை குறைச்சி வாட்டர் எந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு அந்த டேம் பாதுகாப்பு வச்சுட்டு இருக்காங்க, அந்த நகரமும் அதனால தான் பாதுகாப்பா இருக்கு. குயின் கேன் என்ன பண்றானா, அந்த மிஷின் அனைத்தையும் ஆஃப் பண்றா, உடனே அந்த பிரஷரை கம்மி பண்ணி இந்த பக்கம் போற தண்ணி கட் ஆகி அந்த டேம்ல பிரஷர் அதிகமாகுது. குயின் கேன் மிகுந்த சந்தோஷத்தோடு, ஜெர்லமரால் என்னுடைய உண்மையான காதலே, நீ என்ன தேடி வரல, ஆனா நான் இப்போ உன்னை தேடி வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. அந்த வாட்டருடைய பிரஷர் தாங்க முடியாம அந்த பில்டிங்கே கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. இதோடு இந்த எபிசோடு முடிவடையுது. இதோட தொடர்ச்சியான அடுத்த எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மேலும் எனக்கு ஜிபேல 1 ரூபாய் சென்ட் பண்ணுங்க. நீங்க அனுப்புற 1 ரூபாய் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நான் தொடர்ந்து இந்த 15 நாள் வீடியோ போட ட்ரை பண்றேன். இந்த 15 நாளும் வரப்போற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் அடுத்த இயர்ல இருந்து வீடியோ போடலாமா, இந்த சேனல் நடத்தலாமான்ற ஒரு முடிவே எடுக்கணும். ஏன்னா அது மாதிரியான சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். வணக்கம், நான் உங்க கார்த்திக்.